அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு ஹாஜிராஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வனிதாக்காவோட 1 மினிட் சட்னி தான் பார்க்க போகிறோம். எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி 1 மினிட் சட்னி பண்ணுறதுக்கு 1 வெங்காயம், 5 நாட்டு தக்காளி, 4 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நறுக்கிக்கலாம். ஆனால் வனிதாக்கா வந்து எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல்லாக தான் போட்டாங்க, சும்மா ரஃப்பாக மேலே மட்டும் நறுக்கி. நான் நல்லாவே நறுக்கிக்கிறேன். இது கூட நல்லெண்ணெய் 1/2 கப் எடுத்துக்கலாம். இப்போது நான் 1 மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். டைமர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் 1/2 கப் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றுனீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. 1 மினிட்குள்ளே எனக்கு சட்னி ரெடி ஆகிடுமா பார்க்கலாம். ஆஹா, 1 மினிட் ஆயிடுச்சு, ஆனால் என்னோடய சட்னி இன்னும் ரெடி ஆகலை. என்னோடய கவுண்டர் டாப்புக்கும் மிக்சிக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தது, அதனால் கூட இருக்கலாம். பட் ஸ்டில் எனக்கு வந்து 15-20 செகண்ட்ஸ் தான் ஜாஸ்தி எடுத்துச்சு, அதனால் ஒன்றும் பெரிய டைம் டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்மளோட 1 மினிட் மேஜிக் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துட்டேன், அதனால் எனக்கு கொஞ்சம் கருவேப்பிலையோட ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி தெரிஞ்சுது. பூண்டோட ஃப்ளேவர் அட்டகாசமாக இருந்துச்சு. நல்லெண்ணெய் சேர்த்ததுனால நமக்கு அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் சுத்தமாகவே எனக்கு தெரியலை. குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.